Hello friends, welcome to Diksha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட Diksha's Kitchenல நம்ம பார்க்க போறது ஸ்பானிஷ் ஆம்லெட். எப்படி சிம்பிளா ஈஸியா ஹெல்தியான ஆம்லெட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்டும் கூட, சோ மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. ஒரு pan எடுத்துக்கலாம், அதுல 1 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்குறோம். நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன், கேப்சிகம், மஷ்ரூம், ரெட் கலர் கேப்சிகம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறலாம். நான் வந்து ஆனியனும் கேப்சிகமும் ஒன்றா சேர்த்து வதக்கிறேன். மஷ்ரூம் வந்து வேகமாக வதங்கிடும், அதனால் இதை ஜஸ்ட்டு வதக்கிட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கிறலாம். நம்ம கேப்சியம்லாம் வந்து எல்லா குட்டீஸும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வதக்கி நம்ம வந்து ஆம்லெட் பண்ணும்போது நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் மஷ்ரூமையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கிறேன், அதை பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறலாம். நான் வந்து 1 எக்கில் 2 யோக் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த எக் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸாக இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரா வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து 1/2 டொமேட்டோ எடுத்துருக்கிறேன், அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் லாஸ்ட்டாக மல்லியெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பேன் ஒன்று எடுத்துக்கிறலாம், அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிடுவோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிக்சரை இதில் சேர்த்துருவோம். இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரலா சீஸ் எடுத்துருக்கிறேன், அதை லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இந்த பிளேட்டு வச்சு இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பிளேட்லேருந்து அந்த பேனில் போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு உடையாமல் முட்டை ஆம்லெட் வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிடணும். அதுக்கப்புறம் மற்ற சைடும் நம்மளுக்கு நல்லா வேகட்டும். ஆம்லெட் வந்து மற்ற சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிளேட்டில் அப்படி மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும். நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லெட் சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. உள்ள சீஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்குது. தாராளமாக 2-3 பேர் வந்து சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கிறலாம். இதை வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. உள்ள சீஸ்லாம் நல்லா குக்காயிருக்கு. லாஸ்ட்டாக அந்த மாதிரி மல்லியில் போட்டுடலாம். ஸ்பானிஷ் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸோடு வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.